ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஹாக்கின் ஸ்ட்ரைப் லை தட்கப் அண்ட் ரிவ்யூ தான் அந்த பார்க்க போகிறோம் கடாயி ஃப்ரை பேன் பால் பாத்திரம் குக்கரில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளையை வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த தட்கா பேன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பிளையில் இருக்குன்னு அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து வாங்கியிருந்தோம் வாங்கி ரெண்டு மாதமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது வீடியோவில் டீட்டெயிலாகவே வந்து கவர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேஜரா பேனை வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம் அதே போல் கொஞ்சமான அளவில் ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து இந்த தட்கா பேனை வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை காலிஃப்ளவர் ஃப்ரை அப்பளம் இதில்லாமோ வறுத்து ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம் எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வந்து இருந்தது அப்படின்றது டீட்டெயிலாகவே வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதே போல் இது ட்ரை பிளே அப்படின்றதுனால தீயாம வருதா இல்லையா அப்படின்றதையும் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹாக்கின்ஸ் ப்ராண்டோட ட்ரை பிளைஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்கப்பேன் தான் வந்து பார்க்குறோம் சேஃபான டிசைனு ரிம் வந்து கன்வீனியன் போரிங்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டேக் குல் ஹேண்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கப்பு அப்படிலாம் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் ஃபைவ் இயர் கேரண்டி தான் வாரண்ட்டி இல்லை கேஸுக்கு மட்டும்தான் தான் வந்து இது கம்ஃபர்டபுள் அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான டிசைனு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டென்ஷனுக்காக தான் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க உள்ள வர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடு அதுக்கப்புறம் சேஃப் ஃபார் குக்கிங்னு சொல்லியிருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரிமு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுறதுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வந்து வருது அதுக்கப்புறம் அந்த ஹேண்டலோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ட் ஃபினிஷிங் கொடுத்ததுனால லாங் லைஃப் வரும்ன்ட்டு நாங்களும் நினைக்கிறோம் அப்புறம் ஸ்டேக்குள் ஹேண்டில் வந்து சொல்லியிருக்காங்க டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பாக்ஸ் பண்ணதும் இந்த தட்கா பேன் தான் வந்து கொடுத்துருக்காங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலாக வந்து வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபையர் இயர் கேரண்ட்டி அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஐஏசியாக அந்த ஸ்டிக்கரும் வந்து இருக்குது இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராண்டிங்கும் திக்னஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கெப்பாசிட்டி வந்து சொல்லியிருக்காங்க பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ் அதுக்கப்புறம் அந்த ரிவர்ட் ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்வீனியன்ட்டாகவே இருக்குது இந்த ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது டோட்டலாக எயிட் இன்ச்சஸ் வந்து வருது அதுவே இந்த பேனோட டயமீட்டர்னு வந்து பார்க்கும்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் வந்து வருது இந்த சைடில் வர ஏஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுறதுக்கு வந்து சேஃபான டிசைனில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஊற்றியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துலாம் அடுத்து இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் மெஷரிங் கப்பு வந்து எடுத்துக்கணும் இந்த தட்கா ஃபேன் ஃபுல்லாகவே வந்து வழி வழியாக தண்ணியை வந்து ஊற்றியாச்சு இப்போ அந்த தண்ணி எடுத்து இந்த மெஷரிங் கப்பில் வந்து ஊற்றிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வந்து அவங்க மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி எம்எல் அப்போ ஒரு பத்து எம்எல் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கு இப்போ இந்த தட்கப்பயணம் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி எந்த எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் பேசிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாளிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் சாம்பாருக்கு தான் வந்து தாளித்து வந்து ஊற்றிருந்தோம் அவுட் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனையும் தான் வந்துருந்தது அடுத்தது இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து நம்ம இது மாதிரி தாளித்து வந்து ஊற்றிருந்தோம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனையும் நல்லா தான் வந்து அவுட் புட் வந்து வருது அடுத்தது சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணி பார்த்துருந்தோம் எதாவது அடிலாம் பிடிக்குதா அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கனா அடிலாம் எதுவுமே பிடிக்கல நல்லா தான் வந்து அவுட் புட்டு வந்துருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஸ் ஓபீனியன் தான் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ஆச்சு அப்படின்றத பின்னாடி வந்து பேசலாம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடியெலாம் எதுவும் பிடிக்கல அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செட்டு வந்து சிக்கன் ஃப்ரை வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் ஏன்னா லாங் டைம் மூணு செட்டுன்னும் போது ரொம்ப நேரம் கொஞ்சம் அடுப்புலேயே வந்து இருக்கும் அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா தீயெலாம் வரல அடியும் வந்து பெருசாக வந்து பிடிக்கல அந்த எண்ணெய் கரையும் வந்து பார்த்திங்கன்னா படியாமல் தான் இருந்தது இதெல்லாம் இனிஷியல் டேஸோட ஒப்பீனியன் தான் அந்த தக்கா பேனை பார்க்கும்போதே தெரியும் கிளியராகவே இருக்குது அடுத்தது பூரி போடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக பூரி போடுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்குது எண்ணெய் யூசேஜும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகம் ஊற்றுற மாதிரி இருக்கும் அது மாதிரி விஷயம்னு வந்து பார்க்கும்போது இந்த தட்கா பேன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அட்வான்டேஜாக தான் இருக்குது அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன்றரை மாதம் யூசேஜுக்கு அப்புறம் சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடி வந்து பிடிக்கிறது வந்து நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது இந்த ஹேண்டிலில் ஸ்டாண்டு வராதது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு ஒன்றா கன்வீனியன்ட்டாக வந்து இருக்குமே கண்டி இது மாதிரி ஃப்ரை ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டு இல்லாத ஒரு ட்ராபாக தான் அமையுது அடுத்தது இது மாதிரி அப்பளம்லாம் வந்து பொரித்து பார்த்துருந்தோம் அதுக்குல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்வீனியண்ட்டாகவே இருக்குன்னே வந்து சொல்லலாம் அதே போல் இந்த அப்பளம் மட்டும் இல்லாமல் வத் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து இந்த தக்காப்பானல வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கு எண்ணெய் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளால கம்மியாக வந்து யூஸ் பண்ண முடியும் அதுவே நம்ம கடாயை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா எண்ணெய் யூசேஜ் வந்து அதிகமாக தான் ஆகும் அப்புறம் பெரிய அப்பளமும் வந்து போட்டு பொறிச்சு பார்த்துருந்தோம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வருது எண்ணெய் ஒன்றும் அப்படியே நீட்டாக வந்து வரல கொஞ்சம் வந்து தான் வரும் இருந்தாலும் நல்லா தான் வந்து பொரிஞ்சிருக்கு அப்புறம் இந்த மோர் மிளகா எல்லாம் ஊருக மிளகா வந்து அதையும் வந்து இது மாதிரி பொறிச்சு பார்த்துருந்தோம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னே வந்து சொல்லலாம் ஆனால் இங்கே பார்க்கும்போதே தெரியும் தட்கா பேன் இந்த ரெண்டு மாதம் யூசேஜுக்கு அப்புறம் எந்தளவுக்கு அந்த ஆயில் வந்து படிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் முக்கியமான ஹைலைட்னு வந்து பார்க்கும்போது நம்ம ஏதாவது இது மாதிரி பொறிச்சதுக்கப்புறம் முக்காலவும் வந்து எண்ணெய் இருந்தோம் அந்த தட்கா கீழே வைக்கிறோம் அப்படின்னாலும் ஊத்தல அது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செட்டு வந்து சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரையும் வந்து பண்ணியிருந்தோம் அவுட்புட்லாம் வந்து நல்லா தான் வருது ஆனால் இங்கே இந்த தட்கா பேனை சுற்றி பார்க்கும்போது மூலிகே வந்து தெரியும் ஒரு ரெண்டு மாதம் யூசேஜுக்கு அப்புறம் நல்லாவே அந்த எண்ணெய் கரன்றது வந்து படிஞ்சிருக்கு அடுத்து கூல் ஹேண்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் அப்புறம் அந்த எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்குன்னு பாருங்கள் டேரெக்டாக நம்மளால் அந்த ஹேண்டில் பிடிச்சி வந்து தூக்க முடியுது அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம தாளிக்கும் போது இந்த ஹேண்டில் பிடிச்சி வந்து தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்வீனியன்ட்டாகவே இருக்கும் அடுத்து இந்த எஜோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போரிங்க்கு வந்து சேஃபாக இருக்குன்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம ஆயில் வந்து சூடாக ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரான பாத்திரம் மாதிரி வழிஞ்சு அந்த பாட்டம் வரைக்கும் வந்து போகுது அதனால இந்த ரிம் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அட்வான்டேஜா வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியல இப்போ இந்த ஆயில் படிஞ்ச இந்த தட்கா பேனை வந்து நம்ம வாஷ் பண்ணி பார்த்தலாம் எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம் உள்ளேயும் சரி வெளியும் சரி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து படிஞ்சிருக்கு இந்த இரும்பு ஸ்க்ரப்பர் தான் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து தேய்க்கிறோம் இப்போ தேய்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து போன மாதிரி வந்து தெரியல அதனால் வந்து வாஷ் பண்ணி வந்து நம்ம பார்த்துடலாம் எப்படி எந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ அவுட்புட்டுன்னு வந்து பார்க்கும்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளலாம் வந்து அந்த ஆயில் கரை வந்து இருக்கு அதெல்லாம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இரும் ஸ்கிரரை வச்சு உள்ளேயும் வெளியே வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ வாஷ் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பெட்டரா வந்து இருக்கு இருந்தாலுமே வந்து அந்த ஆயில் கரை வந்து இருக்கதான் வந்து செய்யுது அதெல்லாம் மறுபடியும் வந்து இரும்பு ஸ்கிரப்ரை போட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தோம் இப்போ அவுட் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல இன்னமும் வந்து இருக்கு இருந்தாலும் எங்களால் வந்து முடியல கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வந்து வாஷ் பண்ணியிருந்தோம் அப்போ ஓவராலாம் இந்த தட்கா பேனை வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியில் தட்கா பேனை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம் ஆனால் அதுவே இது ட்ரை பிளை தட்கா பேனை அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்கும் தீயாமல் இருக்கும் அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெய் கரெல்லாம் வந்து மேலே படியாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் யூசேஜுக்கு அப்புறம் அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் வந்து இருக்கும் இந்த தட்கா பேனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்கா அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்